13 இடங்கள்ல பிஜேபி ஏடிஎம்கே முந்திருக்கு. 13 இடங்களில் மொத்தம் 40 புதுச்சேரி சேர்த்து 7 இடங்களில் உங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு. 13 இடங்களில் நீங்கள் 3வதுனா உங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் 5. இஸ் நாட் நார்மல் நம்பர். இது இதெல்லாம் தான் வளர்ச்சியா சார்? இல்லைன்னு சொல்றது தானே வளர்ச்சி. கட்டாயமா ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு, 3 இடத்துல ஜெயிச்சிட்டாரு, 25% வாங்கிட்டாரு, ஒரு இடத்துலயாவது 25% வாங்கிட்டாரு, அப்படி ஏதாவது பேசுறதானே வளர்ச்சி. 3வது இடம் பேசுறது, அதிமுகவுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சதையும் பேசுறது, இதெல்லாம் பாருங்க, நம்ம அடுக்கிறதும் வளர்ச்சி கிடையாது. கரெக்டா நீங்க சொன்னீங்க. அது வந்து மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை 400 சீட்டை கம்பேர் பண்ணி சொன்னீங்க. 400 சொல்லிட்டு 300 வரலாம், 40 சொல்லிட்டு 4வது வரணும்ல. சீமான் தோத்துட்டாரு நீங்க ஒத்துக்கிடுவீங்கல்ல? அண்ணாமலை யாத்திரை பாஜக வேற மாதிரி வளர்த்திருக்காரு, புலி பாய்ச்சல் அப்படின்னா குறிப்பிட்டவரே ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. அண்ணாமலை படுதோல்வி எப்படி ஆகும்? அவர் எத்தனை முறை ஜெயிச்சிருந்தாரு? படுதோல்வி யார் சிஎம் கேண்டிடேட்டாவே வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, புலிப்பாய்ச்சல கட்சியை வளர்த்துட்டு இருக்கு. ஜெயலலிதா தேர்தலில் தோத்தாங்க. கருணாநிதி 2 தேர்தலில் வந்து 800 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அதுக்கு இந்திரா காந்தி ஜெயலலிதாவும் கலைஞரும் அண்ணாமலை அவர்களும் ஈக்குவலா? பாஜக அவர்களோட வெற்றியோடு ஒப்பிடும் போது இன்னமும் வளரணுமான ஆமான்னு சொல்லுவேன். இது தோல்வியான இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு நிறைவான இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க வளர்ந்துருக்காங்களா நாம சொல்லுவேன். தமிழ்நாட்டிலேயேவா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசிட்டு. இது உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சா புரிஞ்சுக்கு. நான் ரொம்ப திருப்பி ஒரு ரிப்பீட் பண்றேன், அவர்கள் அவர்களோடு ஒப்பிட்டு வளர்ந்துருக்கணுமா? ஆமான்னு வளரல. அப்ப அவர் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அவரோட எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னு ஏதாவது நீங்க சொன்ன 18 தானே சார்? அப்ப வளரல, இன்னும் வளரணும். புலி பாய்ச்சல் நடக்கல. ஒரு பேச்சு, அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படியே சேர்ந்துருந்தாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், பாரிவந்தர், இவங்க இவ்வளவு பேர், இவர் ஏசி சண்முகம், ஜான் பண்ணி இப்படி ஒரு அலையன்ஸ் இருந்தால் டிஎம்கே இணையான அலையன்ஸ் இருந்திருக்காது. 2019 நடந்த ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தமிழக பாஜக தலைமையே மாற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, அவங்க சொன்னது நடக்கல. அண்ணாமலை வந்து அவங்க கட்சியுடைய முடிவு. எனக்கு தெரிஞ்சு எல்ஜிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, பொன்னாருக்கு கொடுத்துருக்காங்க, தமிழிசை கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி இவருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுடைய கணக்கில் அவர் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. என்னுடைய யூகம் நீங்க மறக்கணும். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாஜக தலைவர் கிடையாது, நீங்க எந்த தலைவர் என்ன தெரியுமில்ல. அதனால வந்து அவங்க வந்து குசி தலைவர் இல்லை, அதனால உங்களுக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது 40-40 திமுக கூட்டணி அடிச்சிருக்காங்க. 25% எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், 5 தொகுதிகள் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், எதுவுமே நடக்காமல் போயிருக்கு. அதற்கான ரீசனாக என்ன நினைக்கிறீங்க சார்? நானும் ஒரு சொன்னதுதான் இது ரீசன் தனியாக வர. 25% சொன்னார், 25 சீட்டில் அந்த மேட்டுப்பாளையத்தில் 25 சீட்னே சொன்னார். நீங்கள் கவனிக்கல, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் 25% சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் வந்து டபுள் டிஜிட் சொல்ல, நம்பர் முக்கியம் இல்லை, பர்சன்டேஜ் தான் முக்கியம். அப்புறம் டபுள் டிஜிட் சொன்னார், அதில் நிறைய சொல்லியிருக்காரு. இது தொண்டர்களுக்கு கொடுக்குற உற்சாகம். 400 மோடி சொன்னாருன்னு பொய் சொன்னாரா? நோ, தொண்டர்கள் கொடுக்குற உற்சாகம். இந்த நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு என்னாச்சு, நீங்கள் எல்லாரும் நோட்டா கட்சின்னு சொன்னது, 3% கட்சின்னு சொன்னது, கட்சியே இல்லைன்னு சொன்னது, 10% காலே 11.5% இருக்கு. நீங்கள் நல்லா உங்களுக்கு அதில் 1% குறைச்சி ஆனந்தப்பட போகிறீங்களா? 11.26 அது நீங்கள் எடுத்து பார்த்துங்க. ப்ளஸ் கூட்டணியோடு சேர்ந்து 18.5 ப்ளஸ் பிஜேபி அலையன்ஸுக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் வித்தியாசம் 5%. இஸ் நாட் எ நார்மல் நம்பர். 5% வித்தியாசம் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் பிஜேபி அலையன்ஸுக்கும். 13 இடங்களில் பிஜேபி ஏடிஎம்கே முந்திருக்கு. 13 இடங்களில் மொத்தம் 40 புதுச்சேரி சேர்த்து 40 இடங்களில், 13 இடங்களில் ஏடிஎம்கே 3வது இடம், 33% ஆஃப் த சீட்ஸ். நாளைக்கு ஒரு 17% கூட வந்துட்டு 51% வரைக்கும் எவ்வளோ ஆகும்? அப்போ யார் நம்பர் 2 கட்சியாக இருப்பா? 7 இடங்களில் உங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு, 13 இடங்களில் நீங்கள் 3வது இடம், உங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் 5. இது இதெல்லாம் தான் வளர்ச்சியா சார்? இல்லை, ஜெயிக்கிறது தானே வளர்ச்சி. கட்டாயமா
நான் வந்து வளர்ச்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு, மூணு இடத்துல ஜெயிச்சிட்டாரு, 25% வாங்கிட்டாரு, ஒரு இடத்துலயாவது 25% வாங்கிட்டாரு, அப்படி ஏதாவது பேசுறதானே வளர்ச்சி. மூணாவது இடம் பேசுறது, அதிமுகவுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சதையும் பேசுறது, இதெல்லாம் பாருங்க, நம்ம அடுக்கிறதும் வளர்ச்சி கிடையாது. கரெக்டா நீங்க சொன்னீங்க. அது வந்து மாநிலத்தில் ஒரு பிஜேபி மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை அந்த 400 சீட்டை கம்பேர் பண்ணி சொன்னீங்க. 400 சொல்லிட்டு 300 வரலாம், 40 சொல்லிட்டு 4வது வரணும்ல, வர வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா சீமான் தோத்துட்டாருன்னு நீங்க ஒத்துக்கிடுவீங்கல்ல, தோல்விதான் இன்னைக்கு பிஜேபியை இழித்தும் பழித்தும் கட்சியே இல்லை காலே முளைக்கல சொல்லிட்டு இருந்தவங்க திரு தினேஷ் மாதிரி கேட்குறீங்க நீங்க, அவங்க வந்து ஒன்று ஜெயிக்க வேண்டாமா ரெண்டு ஜெயிக்கும், இதுதான் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. நம்பிக்கை இல்ல சார், திரு மாநிலத்தில் அண்ணாமலை சொல்றாரு இது நம்பிக்கை இல்ல, அவர் ஒரு பெரிய பில்டப் முன்னாடி கொடுக்கறாரு, அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. நடந்துரும், கவலையப்படாது. 26 ஆட்சி சொல்லியிருக்காரு, அந்த ஒரு பில்டப் கொடுக்கும் போது பாண்டே சார் மாதிரியானவங்க அவங்கள பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிற ஒரு பாஜக இங்க வளர்ந்து சொல்லல, பாஜக வளர்ந்துருச்சு, அண்ணாமலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்றீங்க. இப்பயே நான் சொல்றேன், நான் ஒரு வார்த்தை மாற மாட்டேன், நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லி நான் திரும்ப வாங்கினேன்னு நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க நான் திரும்ப வாங்கினேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் பாஜக பற்றி அண்ணாமலை அவரை பத்தி பயன்படுத்தின வார்த்தை புலிப்பாய்ச்சல், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன் 10 இடங்கள்ல பயன்படுத்தி. புலிப்பாய்ச்சல் பாயிலேயே 19% 2014 வாங்கின பாஜக கூட்டணி நீங்க 18% வந்திருக்கு, 1% குறைஞ்சது எப்படி புலிப்பாய்ச்சலா இருக்கும்? நீங்க எடுத்து பாருங்க, நம்ம கட் பண்ணிக்கங்க, திரும்ப எடுத்து பார்த்து சொல்லுங்க, 1% வித்தியாசம் இருக்கா சார்? 2014 பாஜக பார்த்துட்டு நீங்க, நான் கேக்குறேன் உங்களுக்கு, இல்ல வேண்டாம் நீங்க கட் பண்ணிட்டு ஆணையர்ல கூட போடுங்க, எனக்கு ஒண்ணு பிரச்சனை. நான் வந்து பேட்டி முடிஞ்ச போது நீ ஆணையர்ல, ஒரு நிமிஷம், 2014 வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி, 2019 வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி, 1% இப்ப நீங்க காட்டுங்க ஆணையர். 2014 தான் சொல்றேன், மன்னிக்கணும், 24 தான் சொல்றேன், நான் தப்பா சொல்றேன், 14 24 நீ ஆணையர்ல அப்புறம் போட்டுக்கணும். நான் இப்பயே போறேன் சார், 2014 பாஜக கூட்டணி 19% சார். நீங்க அங்க ப்ரூவ் பண்ணிக்கங்க சார், 1% என்ன நினைக்கிறீங்க 14 அப்ப நீங்க பாருங்க. நான் அந்த அர்த்தத்துக்கு வரல, நான் என்ன சொல்றேன் சார், 2014 பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வாக்கு? இதே பர்சன்டேஜ் எடுத்து பாக்குறீங்களா? யூ வாண்ட் டு கட் ஆர் கண்டினியூ? ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமையில கூட்டணி, அன்னைக்கு 14 சீட்ல அவங்க போட்டிட்டாங்க, இவங்க போட்டிட்டது 5 or 7 நினைவில் இல்லை. இன்னைக்குதான் இன் தமிழக வரலாற்றுல முதல் முறையாக இவங்க தலைமையில கூட்டணி, புரியுங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க ஒன்னு அதிமுக கூட்டணி இருந்திருக்காங்க, இல்ல திமுக கூட்டணி இருந்திருக்காங்க, இல்லாட்டி தேமுதிக தலைமை ஏற்றிருக்காங்க. இந்த முறை தான் இவங்க தலைமையை பாமகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸும் திரு ஓபிஎஸும் மற்ற பெருமக்களும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் எலெக்ஷன் இன் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்டரி லீடிங் த அலைன்ஸ். அதிமுக கூப்பிட்டாங்க, அதிமுக ஜாயின் பண்ணல, அதனால வேற வழி இல்லாமல் பாஜக தலைமையிலான கூட்டணியா? நீங்க அப்படி கேள்வி பண்ணலாம், அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பல, அண்ணாமலை அவர்களும் பாஜக கூட்டணியை அதிமுக கூட்டணியை விரும்பல, அகில இந்திய தலைமை ட்ரை பண்ணுவோம்னு இன்னைக்கு நடந்தது நடக்கும். அண்ணாமலை அவர்கள் விரும்பல, அமித்ஷா விரும்பினார். நான் முடிச்சிடறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பாதியா போச்சுன்னா அது முதல் பதில் காணாம போயிடும். அப்ப நீங்க வந்து என்ன கேள்வி பண்றீங்க, அதை நான் சரி பண்ணுவேன் சார், கேள்வி எல்லாம் நல்லா பண்ணலாம், உங்களுடைய உரிமை நான் பண்ணுவேன் 100 வேற, நீங்க பண்ணாட்டி அது தப்பு கிடையாது. நான் சொல்றேன், அமித்ஷா அவர்கள் விரும்பினார் வித்தவுட் எனி டவுட், அகில இந்திய தலைமை சொல்ற கதவுகள் திறந்தே இருக்கின்றன, அது வேற, அது வந்து ஜெனரல் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே. திரும்ப நீங்க மாறி மாறி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங், நான் கட் பண்ணாம போக முடியாது. கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறத பத்தி ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் கேட்டிருக்கேன், அண்ணாமலை பதில் சொல்லிருக்காரு, எனக்கு அந்த பதில் தெரியும், நான் வந்து ஒரு நியாயத்துக்காக அதை கேள்வி கேட்டேன். அதே அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்குங்கிறது ஏடிஎம்கே கொடுத்த சிக்னல் இல்லைன்னு அகில இந்திய தலைமை அலுவலகத்தில் வச்சு பிரச்சனை கொடுத்துருக்காரு.
விரும்பிச்சு இல்ல இப்படி போச்சுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும் நினைச்சு அண்ணாமலை என்ன சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னேன் அண்ணாமலையும் அகில இந்தியாவும் முரண்படல, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கட்சி வளர்ச்சி சொன்னாங்க, ஏற்கனவே இந்த பதில் சொன்னேன். அண்ணாமலை என்ன சொன்னாரு, பாஸ் இன்னைக்கு நான் 18% ஓட்டு வாங்கிடலாம், நம்ம நம்பர் 2 கட்சியாக சீக்கிரமே வந்துடும், 26 நம்ம வந்து எம்எல்ஏக்கள் பிடிச்சிடலாம், 31 ஆட்சிக்கு வந்துடலாம், அவர் பிரசமில் 26 ஆட்சிக்கு வந்துடும் இன்னைக்கு சொல்றாரு. ஸோ இந்த வளர்ச்சிக்கான ஸ்பேஸ் நம்ம தனியாக போனால் தான் வரும், ஏடிஎம்கேக்கு செகண்ட் பீரியல் வாசி தான் நம்ம போக முடியாது, ரைட், தலைமை வந்து ஏற்றுக்கொண்டுச்சு போச்சு, இவ்வளவுதான் பாயிண்ட். சோ அவர்கள் வரல இவங்க போலன்னு இல்ல, இவங்களும் விரும்பல, அவங்க ரெண்டு பேருக்குமே தேவையில்ல, ரெண்டு பேருமே ஏற்றுக்கள், அவ்வளவுதான் பாயிண்ட். பாஜக ட்ரை பண்ணிச்சு, ஆஸ் ஐ செட், நான் உங்களுக்கு அந்த உதாரணம் சொன்னேன், நீங்க ஒரு கம்மியில வருவாக்குறோம், ஆளுக்கு ஐடியா சொல்றோம், உதாரணம் சொன்னேன், நீங்க ஏற்கல, நான் இந்த புலிப்பாய்ச்சல், ஆமா 3% நோட்டால இருந்து இல்ல, போன எலெக்ஷன்ல என்ன 2021 நான் உங்களுக்கு சொன்னேன், கவனிக்க மாட்டீங்களே, 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2021 அதிமுக கூட்டணியில இவங்க திமுக இவர்கள் தலைமையில முதல் முறை கூட்டணி வைக்கிறாங்க, கூட்டணி வச்ச முதல் முறையில 11% தனியா 18% கூட. இப்ப எண்மன் எண் மக்கள் யாத்திரை பாஜகவை வேற மாதிரி வளர்த்திருக்காரு, புலிப்பாய்ச்சல் அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டவரே ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. யாரு படுது, யாரு அண்ணாமலை படுதோல்வி எப்படி ஆகும், அவர் எத்தனை முறை ஜெயிச்சிருந்தாரு, படுதோல்வி யாரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே வர வாய்ப்பு இருக்கு, ஆமா புலிப்பாய்ச்சல கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு, ஜெயலலிதா தேர்தலில் தோத்தாங்க, கருணாநிதி 2 தேர்தலில் வந்து 800 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிச்சாரு, இந்திரா காந்தி ஜெயலலிதாவும் கலைஞரும் அண்ணாமலை அவர்களும் ஈக்குவலா, எல்லா அவ்வளோ பெரிய தலைவர்களே தோத்துருக்காங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ட்ரை பண்ண ட்விஸ்டிங் நடக்காது, நான் சொல்றது அவ்வளோ பெரிய தலைவர்களே தோத்துருக்காங்க, அண்ணாமலை தோக்க மாட்டாரான்னு கேட்குறேன், இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, அப்புறம் அப்படி இப்படி அவர் தோக்க மாட்டாரு, நோ சர்ப்ரைஸ். அண்ட் அவர் எத்தனை முறை ஜெயிச்சாரு, இப்போ தோத்துட்டாருங்க, தோல்வி, நான் தோல்விங்கிற, ஏன் நான் சீமானங்க எடுக்கிற மாதிரின்னா, சீட்டு வாங்காதவர்களுக்கு ஓட்டு தான் கணக்கு பண்ணணும், சீட்டு வாங்க அதிமுகவை தான் நீங்கள் கணக்கு பண்ணணும் தோல்வியாக வெற்றியாங்க, ஏன்னா அவங்க 40-37 எடுத்தவங்க, அப்ப நீங்க கேக்குறீங்க என்ன சார் ஜெயலலிதா இருக்கும் எடுத்தீங்க, இப்படி என்ன சார் ப்ராப்ளம், 14 ரெண்டு தொகுதியில ஜெயிச்சாங்க சார், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா, யாருங்க 2014 பாஜக கூட்டணி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்க, 39 பாஜக அவர்களோட வெற்றியோடு ஒப்பிடும் போது இன்னமும் வளரணுமான ஆமான்னு சொல்லுவேன், இது தோல்வியான இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு நிறைவான இல்லைன்னு சொல்லுவேன், அவங்க வளர்ந்துருக்காங்களா ஆமா சொல்லுவேன், தமிழ்நாட்டிலேயேவா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசிட்டு, இது உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க, நான் ரொம்ப திருப்பி ஒரு ரிப்பீட் பண்றேன், அவர்கள் அவர்களோடு ஒப்பிட்டு வளர்ந்துருக்கணுமான ஆமான், வளரல அப்ப, அவர் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், அவரோட எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னு ஏதாவது நீங்க சொன்ன 18-18 தானே சார், அப்ப வளரல, இன்னும் வளரணும், புலிப்பாய்ச்சல் நடக்கல சார், உங்களுக்கு ஏன் சார் புரிய மாட்டேது, பாவம் உங்களுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன், நேத்து வரைக்கும் நான் ஒரு கடையில வேலை பார்த்தேன், இன்னைக்கு நான் சொந்தமா தொழில் பண்றேன், அந்த கடையோட டேனோர் வந்து 10 கோடி, என்னுடைய டேனோர் வந்து 8 கோடி, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்றீங்க, ரைட்டு, நீங்கள் உங்க வச்சுக்க உங்க கணக்கு, அங்கே நான் வேலை பார்த்தேன், இங்கே சொந்தமாக தொழில் பண்ணுறேன், இட் இஸ் இன் மை லீட், இல்லை நான் என்ன எனக்கு எதனால அப்படின்னு கேட்குறேன்னா, இன்னைக்கு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது சார், எவ்வளோ ஒரு இடத்துல சிஓவா இருந்தவர், நான் தனியாக வந்து வேற ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து கேண்டிடேட்டாக முடிச்சிடறேன் சார், ஒரு மினிஸ்டர் பதவியை மினிஸ்டராக இருக்கிற வந்து கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, பாஜக தலைவராக நான் வந்து ஒரு அடுத்த சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணுறவர் நிற்கிறாரு, எம்எல்ஏ குழு தலைவராக இருக்கக்கூடியவர் நிற்கிறாரு, இவங்கெல்லாம் நின்று அதே இடத்துல தான் நிற்குதா அப்படிங்கிற கேள்வி தான், இவ்வளவோட டபுள் மடங்கு டைம் எனக்கு கொடுக்கணும் பதில் பண்ணுறது, உங்களுடைய கேள்வி 1.5 நிமிஷம் இருக்கும், என்னுடைய பதில் 1.5 செகண்ட் இருக்குங்கிறது அவ்வளோ பண்ண முடியும், ப்ளீஸ் ப்ளீஸ் சரிங்களா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யார் ராஜினாமா பண்ண சொல்லு,
அவர்கள் விரும்பினார்கள், அவர்கள் வந்தார்கள். அவங்களுக்கு தலைமையில் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ரெண்டாவது ஸ்டேட் கொடுத்தாங்க, சரிங்களா? அவங்க விரும்பினாங்க, வாங்க போட்டிடுங்க. மூணாவது இடத்துல இருந்த பாஜக இரண்டாவது இடத்துக்கு வளர்ந்து சிட்டிங் எம்பியாக ஒரு காலத்தில் இருந்தவரை மூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்கு. தென் சென்னை அதிமுகவுடைய பேசிக் அங்கே அவங்க கட்சியிலேருந்து சொல்ல முடியாது, அவங்க பெரும்பாலான சீட் அங்கே இருக்குது. டி நகரில், விரும்பாக்கத்தில், மயிலாப்பூரில், வேளச்சேரிக்கெல்லாம் அவங்க ஜெயித்தவங்க அவ்வளோ. எம் ஜெயலலிதா இருக்கும்போது 11 சீட் ஜெயித்தவங்க 16ல் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து தென் சென்னையில் ரெண்டாவது, நானே மூணாவது தான் நினச்சேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், மத்திய சென்னையில் ரெண்டாவது இடத்துக்குன்ட்டாங்க, அதிமுக கூட்டணி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு. இது வந்து இப்படி வளர்ச்சி இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், நயினார் நாகேந்திரன் வந்து கடுமையான போட்டி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு பாயிண்டா நீங்க எல்லாத்தையும் பேசி என்ன முடிக்கல, நான் அப்புறம் திருப்பி பேசுகிறேன். முதல்ல வர நயினார் நாகேந்திரன் அவர் விரும்பினார், அவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே எந்த தொகுதி யார் கேட்டுன்னு முதல் முறையாக தெரியவார், யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும் தான் இறங்கி கொடுத்தாங்க. நின்னாரு, கடுமையாக போட்டி போட்டு ரெண்டு மந்திரி கொடுத்தீங்க, ஒரு மந்திரி இல்லை, தூத்துக்குடியில் வேலை பார்த்த மந்திரி தூக்கி அங்கே அனுப்பிட்டு ரெண்டு மந்திரி போட்டு வேலை பார்த்தீங்க, அப்படியே கடுமையான போட்டி கொடுத்தாரு. அப்புறம் மாநில தலைவர் முதலமைச்சர் கேட்டு அவர் நின்றுருக்காரு, பிஜேபி இதுவரைக்கும் வாங்காத ஓட்டை வாங்கியிருக்காரு, தனித்து வாங்கியிருக்கிறாரு, கடுமையான போட்டி ஏற்படுத்திருக்காரு. அதிமுக மூணாவது இடத்து தள்ளியிருக்காரு, அதிமுக கோட்டை, வேலுமணி என்ன கோட்டை மூணாவது இடத்து போயிருக்காரு. எல்முருகன், எல்முருகன் ஜெயிக்க மாட்டார்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் ராஜ்யசபா கொடுத்தாங்க. அவ்வளோ அபத்தமான ஆள் நினச்சிங்களா, வௌரத்து ஆள் நினச்சிங்களா, மூணு மாதம் ராஜ்யசபா கொடுத்து நாலாம் மாதம் வந்து லோக்சபா சீட் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நிற்கணும், கிளம்பணும், எல்லா சீனியர் நிப்பாட்டினாங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி முடிச்சுறேன், திரு அண்ணாமலை எவ்வளோ போட்டியிட விரும்பலை, அவர் சொன்னார் அசம்பிளியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், 2026 கணக்காக இருக்கட்டும், நான் பிரச்சாரம் பண்ணுறேன். இல்லைப்பா, நம்ம எல்லா ஹெவி வெயிட்டையும் இறக்குறோம், ஹெச் ராஜா அவர்கள் மட்டும் உடம்பு முடியல, சிபிஆரும் எல்ஜியும் கவர்னர் மற்ற எல்லாரும் நின்றுட்டாங்க, ஒரு தலைவர் பாக்கலாம். உங்களுக்கு என்ன தோல்வியாக தெரியுது? இதுல ஒரு கடும் போட்டி கூட எங்கேயும் வரலையே சார், அதுவே பெரிய தோல்வி இல்லையா? நீங்க அப்படி ஆசைப்பட்டீங்க, வாக்கு வித்தியாசத்துல இடங்கள்ல ஏடிஎம்கே மூணாவது இடம் போயிருச்சு. அது ஏடிஎம்கேவோட வீக்னஸா? நம்பர் 2 வந்தானே நம்பர் 1 வர முடியும், நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி நம்பர் 2 வந்துருச்சு. நீங்க என்ன கவலைப்படுறீங்க தெரியல, உங்க லாஜிக் வேண்டாம. ஏதாவது 10 மார்க் வாங்கினேன், 18 மார்க் வாங்கியிருக்கான், 25 வாங்கல, 25 உங்களுடைய அக்கறை புரியுது, அடுத்த முறை வாங்கிடுவோம். அதிமுக வீழ்ந்து இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கா, சறுக்கி இருக்குங்கிறது பார்வையா இருக்கா, அதுக்கான காரணமா என்ன? ஆமா, கூட்டணி அமைக்காததான் காரணம் நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலே அவங்க ஒரு 20 சீட் அடிச்சிருக்க முடியும். இன்னைக்கே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார், ரெண்டையுமே சேர்த்தாலே 31 சீட் வருதுன்றாங்க, நம்ம பார்க்கல, அது தனியாக விட்டுருங்க, இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அதையும் தாண்டி ரெண்டு பேர் மட்டும் விட்டுருங்க, அதிமுக பாஜக விட்டுருங்க, ஒரு பேச்சு அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படியே சேர்ந்துருந்தாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற, ஓபிஎஸ், பாரிவந்தர், இவங்க இவ்வளவு பேர், இவர் ஏசி சண்முகம், ஜான் பண்ணி இப்படி ஒரு அலையன்ஸ் இருந்தா டிஎம்கே இணையான அலையன்ஸா இருந்திருக்காது. 2019 நடந்த ரிசல்ட் கூட வந்திருக்கலாம், எப்படினாலும் 2014 டிஎம்கே வந்த ரிசல்ட்டா கூட இருக்கலாம், 2014 திமுக வெற்றி காரணம் என்ன? நிச்சயமா கூட்டணி, அவர்தான் சொல்றேன், முன் வச்ச இங்க இருந்த மோடி எதிர்ப்பாளை எல்லாமே சேர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுதான் பாயிண்ட். வந்து ஒரு இடத்த கூட மாத்த, நான் ஆந்திராவில் ஜெயிச்சதுக்கான கூட்டணி, யூபியில் தோத்ததுக்கான காரணம் கூட்டணி, மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியாததுக்கான காரணம் கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சதுக்கான கூட்டணி காரணம் கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கான காரணம் கூட்டணி, நான் எல்லாத்துக்கும் ஒத்த பதில் தான் சொல்கிறேன். அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ஏன் ஆசைக்கு சொல்லு, அது உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு ஒன்று புரியுது. தமிழ்நாட்டில் காம்பினேஷன் தானே சார் ப்ராக்டிஸ், எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தானே. இங்கே வேற எதுவும் பிரச்சாரம், 2019 20 தொகுதியில் போட்டிடுறாங்க அதிமுக, சரிங்களா? 2024 33 தொகுதியில் போட்டிடுறாங்க, அவங்க கிட்டத்தட்ட அதே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, 0.5% கா பர்சன்டேஜ் கூட வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அதே ரேஷியோவில் போயிருந்தா அவங்க வந்து 10% கூட வாங்கியிருக்கும், உள்ள வாங்க. அதே 2019 என்ன வாங்கினாங்களோ ஆல்மோஸ்ட் சேம் ஓட்டு தான் வாங்கிருக்காங்க, 0.5-1 தான் டிஃபரன்ஸ் வாங்கியிருக்கும். என்னாச்சு? சீட்டு கூடியிருக்குல்ல, அப்போ கூடணும்ல உங்களுக்கு, ஏன் கூடலை? அப்போ நீங்கள் அலையன்ஸில் இருந்தீங்க, சரிங்களா? இப்போ அலையன்ஸ் இல்லை, பாஜக உங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாது. திரு ஜெயக்குமார் பாஜக என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்கள் கூட இருந்த ஒருத்தர் 11 வாங்கிட்டார், அவர் 0 உங்கள் கணக்கில், 11 வாங்கிட்டார், அவர் ஒரு கூட்டணி வச்சுட்டு 18 வாங்கிட்டார். நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே அரித்மெட்டிக், அந்த 18 இந்த 20 சேர்ந்தால் 38, இவ்வளோதான். உங்களுக்கு கசந்துச்சுன்னா நான் என்ன செய்யட்டும்? நான் வெறும் கணக்கு சொல்கிறேன், நான் கூட்டல் கணக்கு சொல்கிறேன், நான் வந்து பெரிய வகுத்தல் கணக்கு கூட சொல்ல உட்காந்து மோட்டோலையை பார்க்குறேன். 20, 18, 38 ஏடி டிஎம்கே அலையன்ஸ் 43, நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 தொகுதியில் சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் பேசுற கேள்வியை கேட்கிறேன், நிறைவாக இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு
தமிழக பாஜக தலைமையே மாற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, அவங்க சொன்னது நடக்கல. அண்ணாமலை அவங்க கட்சியுடைய முடிவு, நம்ம அவங்க சஜஸ்ட் பண்றது யாரும் கிடையாது, எனக்கு தெரியாது. அதுதான் பாயிண்ட். ஏன்னா எல்முருகன் மாற்றப்படுவாரான்னு எனக்கு அரை நேரம் முன்னாடி வரைக்கும் தெரியாது, எனக்கு புரியல. அதனால மாத்துவாங்களா இல்லையாந்து இப்ப வந்து ஒரு டாக் வந்து ஜேபி நட்டாவே மாத்துவாங்கன்றாங்க. ஏன்னா பிஜேபியோட டேர்மே 3 வருஷம் தான். அது எப்படி பண்ணுவாங்கன்னா 3 வருஷம் முழுசா முடிக்க விட மாட்டாங்க. உங்களுடைய டேர்ம்ல 3 வருஷம் உங்களை பாதியிலே மாத்தினா கூட அடுத்த ஆளுக்கு அந்த 1.5 வருஷம் தான், புரியுங்களா? சோ அடுத்த ஆள் வந்தாலும் அவருக்கு 1 வருஷம். ஏன்னா ஆல் இண்டியா லெவல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திட்டே வருவாங்க. சோ திரு எல்முருகனுடைய டேர்ம்ல தான் இப்ப இவர் இருக்காரு, 2.5 வருஷம். இப்ப அவர் டேர்ம் முடிய போகுது ஆக்சுவலி, புரியுங்களா? அப்ப எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்ஜிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, பொன்னாருக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி இவருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுடைய கணக்கில் அவர் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. என்னுடைய யூகம் நீங்க மறக்கணும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாஜக தலைவர் கிடையாது, நீங்க எந்த தலைவர் எனக்கு தெரியும்ல. அதனால வந்து அவங்க வந்து குஷி, நீங்களும் தலைவர் இல்ல, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. நான் வந்து பாஜக 40 வெல்லாதுன்னு சொன்னேன். நான் திமுக 33 சீட்டு மினிமம் கேரண்டில வெல்லும்னு சொன்னேன். 7 இடங்களையும் இழுபறின்னு சொன்னவன். 1 சீட் கூட நான் ஏடிஎம்கே பிஜேபி கொடுக்காதவன். நீங்க மறந்துடக்கூடாது. ஆனா இழுபறியே நடக்கலைங்க. ஆமா, தெளிவா போச்சு. நான் இழுபறி அந்த வார்த்தை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த இழுபறினா என்ன அர்த்தம்னா எங்கனாலும் போகலாம், இன்க்ளூடிங் டிஎம்கே 7 போகலாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன். நான் பிஜேபி ஜெயிக்க நினைச்சா ஏன் சொல்றேன்? ஒரு பேச்சுக்கு என் பேச்சை கேட்டு 2 ஓட்டு போடுவா, நானா நப்பாசில் உட்காந்துட்டு ஆஹா பிஜேபி ஜெயிக்க போய் சொல்லி போனேன். அண்ணாமலை ஜெயிப்பான்னு சொல்லியே நான் வந்து வாய்ப்பு இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, புது ஓட்டு அவர்களும் நினைக்கிறேன். சௌமியாக்கு மட்டும் குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலா 3 பேர் ஜெயிச்சு நினைச்சேன். நான் வந்து நெல்லை, தருமபுரி, புதுச்சேரி இந்த 3 வரும்னு நினைச்சேன், வரல. நான் வந்து பர்சனல் நான் எங்கேயுமே கமிட் பண்ணல. என்னோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவங்ககிட்ட 100 பாயிண்ட் சொல்லு. நான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், எங்க சாணக்கியால் நான் சொன்ன பதில நான் சொல்றேன். 33 உத்தரவாதம், 7 இழுபறி, 7 எங்கனாலும் போலாம், என்னால் கணிக்க முடியல. 7 வந்து இவங்களுக்கு போகணும்னு சொல்லு. நான் அப்படி தான் பிஜேபிக்கு 2 இவங்க ஏடிஎம் கே கொடுத்துருப்பேன். என்னால் கணிக்க முடியும், நான் டிரா பண்ணுறேன், என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நினைக்கிறேன். அதனால அகில இந்திய தலைமை குஷியாக இருக்கும், அது வேற விஷயம். இப்போ இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவரை தூக்கி வேலையை விட்டு தூக்கி இங்கே ஒன்று வச்சு போட்டது இந்த தேர்தலோடு முடிச்சு போகிறதுக்கு இல்லை, அது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காதுங்கிறது என்னுடைய தெரிவிப்பு. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸை இன்னைக்கு பேட்டி வரைக்கும் அவர் சொல்கிறார், 26 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னாண்டார். புரியுதா? 24 ஆட்சி வர போறோம். அவருடைய கணக்கும் அகில இந்திய தலைமையோட கணக்கும் அதுதான். அதனால இன்னொரு டைம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ற ஆல் இண்டியா லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க, எப்படி வந்தால் சரியா இருக்கும், எப்படி போனால் சரி, அது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன். அது ஜேர்னலிஸ்ட் கூட ஒரு நடக்கிற ஒரு டிஸ்கஷன். ஆமா, அதனால சரி, ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட வழக்கமாக நடக்கிறது. அதனால வந்து அவங்க ஏதோ செய்ய போறாங்களோ இல்லையோங்கிற யூகத்துக்கு நான் போல, நான் வந்து அவர் இருப்பாருன்னு நான் ரொம்ப திடமா நம்புறேன். அதுதான் பர்பஸ்னு என்னுடைய சின்ன கணக்கு சொல்லுது. அதற்கு முன்னுதாரணங்கள் நாலேஜ் இருக்குது. அவர் எதுவும் தப்பு பண்ணதான் நான் அறியலை. அப்புறம் ரீசன் பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்முருகனை கட் பண்ணிட்டு அவங்க வந்து மத்திய அமைச்சராக்குறாங்க, நம்ம எப்படி அது ஏன் பார்க்கணும், நம்ம ஏன் கேட்க முடியும், நமக்கு தெரியாது. பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய விரிவான ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா.